தொழுகைக்கு பின்னால கையேந்தி துவா கேட்கிற ஒரு வளமை நம்ம பார்க்கிறோம் தொழுகைக்கு பின்னால. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை வந்து அச்சொட்டா எங்களுக்கு வந்திருக்கு. தொழுகைக்கு முன்னால் எப்படி தஸ்பீஹ் செய்வார்கள், எப்படி திரும்புவார்கள், எப்படி என்ன திக்ர் செய்வார்கள், என்ன வார்த்தை சொல்வார்கள் எல்லாம் திட்ட தெளிவாக என்ன செய்கிறேன் வந்திருக்கிறேன். எந்த செய்தியில நீங்க பார்க்க இயலாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திக்ர்களை தவிர வேறவா ஒரு திக்ர் சொன்னாரோ அல்லது கையேந்தி துவா கேட்டாரோ ஒரு சரியான செய்தியோ லைவான செய்தியோ இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கேட்கிற ஒரு வளமை கொஞ்சமாவது இருந்திருந்தா அது வந்திருக்குமா இல்லையா? பத்து வருஷம் செஞ்சதா இல்லையா? பத்து வருட காலம் செய்த விஷயத்துல நிச்சயமா என்ன செய்யும் வந்திருக்கும். ஒரு தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி அவசரமா எழும்பி வீட்டுக்குள்ள தங்க எடுக்க போனான்ற செய்தி பத்து வருஷம் நடந்ததா? ஒரு தடவை நடந்தது வந்ததா இல்லையா? ஹுதைபியா சுபகு தொழுகைக்கு பின்னால் ரசூலா எப்படி நடந்தாங்கன்ற செய்தி பல தடவை நடந்ததா? ஒரு தடவை நடந்தது வந்ததா இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு செய்தி இருந்தால் நிச்சயமா அந்த செய்தி வந்திருக்கு. ஆனா ஹதீஸ்களில் எங்கேயும் பார்க்க முடியவில்லை நபி அவர்கள் தொழுகைக்கு பின்னால் அஞ்சு நேர தொழுகைக்கு பின்னாலும் ஐந்து நேரத்துடைய சுண்ணத்து தொழுகைக்கு பின்னாலும் கையேந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டதா வரல. ஆனா ரசூலுல்லாஹி கையேந்தி துஆ கேட்டதாக ஏராளமான செய்திகள் வருகிறது, ஏராளமான செய்திகள் வருகின்றன. அதுல அஞ்சு நேர தொழுகையும் அஞ்சு நேர தொழுகையும் சுண்ணத்து தொழுகையும் அல்ல. மற்றபடி நபி அவர்கள் கையேந்தி துஆ கேட்டார்கள், பொதுவான நேரத்தில் கையேந்தி துஆ கேட்டார்கள், சில சில குறிப்பான தொழுகைகள்ல கையேந்தி துஆ கேட்டார்கள் என்று நிறையவே என்ன செய்து வரத்தான் செய்கின்றன. ஆனா இந்த இடத்துல ரசூலுல்லாஹி கேட்டாங்கன்றதை நாங்க பார்க்கவில்லை. இது பிழையான ஒரு அம்சம், நம்ம தவிர்க்க வேண்டும். மார்க்கத்தில் இல்லாத ஒரு அம்சம் அது. செய்யவில்லை. ஒரு செய்தி சொல்லப்படுகிறது எப்படி என்றால் ஐந்து நேரத்துக்கு பின்னால் கேட்கப்படுகின்ற துவா அங்கீகரிக்கப்படும். இது பலகீனமான செய்தி. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி போன்ற அறிஞர்கள்லாம் இந்த செய்தியை பலகீனமானது, ஆதாரமற்ற செய்தி என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படியே அந்த செய்தி சஹி என்று வைத்துக் கொண்டாலும் எந்த துவாவை அது குறிக்கும்? இந்த ரசூலுல்லாஹி வலமே செஞ்சு வந்தாங்களே அஸ்தஃபிருல்லாஹ்னு சொன்னாங்க, அல்லாஹும்ம கனி அதாபக யௌம தபாஸு இபாதக என்று சொன்னார்கள். இந்த மாதிரியான செய்தி என்ன செய்யும்? அது குறிக்கும். மற்றபடியான இந்த செய்தி அது குறிக்காது. ஆனால் பலகீனமான செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திக்ர்களை மட்டும் நம்ம செய்து வர வேண்டும் வளமையாக. அதுல எது வளமையோ அதை வளமையா செஞ்சுட்டு வரணும். எது நம்ம திருப்பி திருப்பி ஒவ்வொரு இடத்துல சொல்லலாம் அப்படி சொல்லலாம், எல்லா திக்ரையும் ஒரே மஜ்லிஸ்ல சொல்லணும்னு அவசியமும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே நம்ம கையேந்து துவாக்கைக்கு ஆசைப்படுறோமா, அழகா உதவிடுங்க, ரெண்டரைக்கா தொழுங்க கையேந்து வாக்கில், அப்ப நல்ல இஹ்லாஸாக இருக்கும். உண்மையில இறைவனை கேட்கிற உணர்வோடு என்ன செய்வோம் நம்ம கேட்போம். இது தொழுக முடிச்சுட்டு நம்ம அந்த அவசரமா கேட்டுட்டு அவசரமா போறோம் இருக்குதே, அது ஒரு இஹ்லாசமா, அது ஒரு வேண்டுதலும் என்னது இல்லை, ஒரு கெஞ்சுதல் அதுல இல்லை. இதுக்காக வேண்டிய நம்ம ரெண்டரை காத்தொழுது கையேந்தி நம்ம அதுல ஒரு சிறப்பு என்ன செய்கிறது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.